శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాఖిలకేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సుధారతి అసద్గురుపరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல சாருவார்கபதை கண்டனம் பண்ணப்பட்டது. இந்த ஸ்லோகத்துல அந்த பிரசங்க சாருவார்கபதம் கண்டனம் பண்ண மாதிரி மீதி எல்லாருடைய மதமும் இங்க கண்டனம் பண்ணப்படுறது. எப்படி அப்படின்னாக்கா, ஒரு சார்வாகன் சொன்னதே போன ஸ்லோகத்துல விவரணமா ரொம்ப விசதமா கண்டனம் பண்ணிட்டார். இப்ப என்ன பண்ண போறார் அப்படின்னாக்கா, பௌத்தன் சொல்றது, அந்த மாதிரி அத்வைதிகள் சொல்றது, இந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம வேதத்துக்கு விருத்தமாக சொல்றாளோ அவருடைய மதம் எல்லாம் இங்க கண்டனம் பண்ணப்படுறது. ஏன் அப்படின்னாக்கா, வேதாந்தி மதமானது ஸ்திரமா நிற்கணும். இதுதான் வேத மதம், வைதிக மதத்தினுடைய பிரக்கிரியை. அதுக்கு ஒரு அம்சத்தினால கூட விரோதம் வரக்கூடாது. அதனால இந்த மாதிரி அவருடைய மதங்கள்லாம் கண்டனம் பண்ணணும். இப்ப தேகமே ஆத்மா, தேகமே ஆத்மான்னு சொன்னாக்க பிரத்யக்ஷ விரோதம் இது. பிரத்யக்ஷ விரோதம் நிறைய பார்க்கணும். அதனால அது வந்து தேகமே ஆத்மான்ற சித்தாந்தம் தூக்கக்கூடாது அப்படின்ட்டு போன ஸ்லோகத்துல விசதமா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் என்ன சொல்ற அப்படின்னாக்கா, இந்த தேகம் எதனால நிற்கும், பிராணனால நிற்கும், பிராணனால நிற்கும். பிராணம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, பிராணன்னாக்கா நமக்கு பிராணன் ஒண்ணு இல்லைன்னு இந்த உடம்பு நிற்காதோ இல்லையோ. பிராணாதீன ஸ்திதி நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, அந்த கண்ணு, மூக்கு, காது, ஸ்பரிசம், உடம்பு எல்லாமே இந்த உடம்புல பிராணம் இருக்கிற பிரியந்தம் தான் நிற்கும். ஒரு நேரத்தில் ஒரு வாத பிரதிவாதம் அழைக்கா வந்திருக்கு. இந்திரியங்கள், முச்ச பிராணன் இவர்களுக்கு சண்டை வந்துருச்சு. நான்தாவஸ்தி சண்டை போடுது. இந்திரியங்கள் எல்லாம், பிராணங்கள் எல்லாம், இது அத்தனையும் போய் என்ன பண்ணிட்டு பிரஜாபதி பிரம்மா அவர் தான் சிருஷ்டிச்சார். அவரோட போய் கேட்டுறது, எங்களை யார் வஸ்தி அப்படின்னு. அவர் பார்த்தார், இவரு உங்களுக்குள்ள யார் இல்லைன்னா யாராலையும் ஸ்திரமா நிற்க முடியாதோ, எல்லாரும் போயிடுவீங்களோ, யார் இல்லைன்னா எல்லாரும் போயிடுவீங்களோ, அவரை தான் உங்களுக்குள்ள வசந்தவர் அப்படின்னு பிரஜாபதி சொல்லிவிடுறாரு. என்ன பண்ற, உடனே கண் என்ன பண்ணிட்டு அது கிளம்பி போயிடுது. கிளம்பி போயிடுதுன்னு என்ன அர்த்தமா, அங்க உபயோக பாஷைகள் சொல்ற ஒரு வருஷம் அது வேலை செய்யல. ஒரு வருஷம் கழிச்சு வந்தது கண்ணு, திருப்பி கண்ண திறந்து பார்த்துது. பார்த்துட்டு என்ன, அது எப்படி நான் இல்லாம நீங்க எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டது. உடனே வாழ்லாம் சொல்றது, என்ன சொல்றது அப்படின்னாக்கா, எப்படியானால் ஒரு கண் தெரியாத குருடன், பிறவி குருடன், அவன் பேசுறான், கேட்கறான், நடக்கிறான், காரியங்களை பண்றான், அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்திரங்களும் போயிட்டே இருக்கு. போயிட்டு வருது, வந்தா எல்லாம் நிற்கிறது, நல்லா நடந்துட்டு காரியம். ஆனால் பிராணம் என்ன பண்றதுன்னு கிளம்பிச்சு, நான் ஒரு நிமிஷம் வேலை செய்யாம இருக்கேன்னுட்டு மூச்சு அடைக்கிடுச்சு. உடனே என்ன தெரியுமா, எல்லாமே அந்த பிராணனோட கூட எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. உடனே போகாதே 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 எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஒத்துன்றிருக்கு, ஏ பிராணனே நீதான் எங்களுக்கு கொண்ட சிரேஷ்டமானவன். ஏன்னா பிராணாதீனமான ஸ்திதி தான் உடம்புக்கு, இந்திரியங்களுக்கு, எல்லாத்துக்கும். அதனால அந்த பிராணன் எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் உடம்பு இருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடியது தேகாவதி ரூபமானது அதுதான். அந்த மாதிரியான ஒரு பிராணமாய் ஆத்மாவா இருக்கலாம், அல்லது தேகம் இருக்கிற பிரியந்தம் கண்ணு வேலை செய்யறது, இந்திரியங்கள்லாம் வேலை செய்ய அக்ஷம் அப்படின்ட்டு
இந்திரியங்கள்னா வேலை செய்யின்றே இருக்கு. உடம்பு இருக்கு, பிராணம் இருக்கிற பரியந்தம் இல்லைன்னாக்கா அவைகள்லாம் போகாது, காரியம் இருக்காது. அதனால இந்திரியம் தான் ஆத்மா. அல்லது புத்தி ஞானம் இருக்கு பாருங்கோ, ஞானமே ஆத்மாவாக இருக்கட்டும். அந்த மாதிரி சில பேர் சொல்றா, தேகம்ன்றது ஆத்மான்றது சார்வாக்கம். அந்த தேகம் இருக்கிற பரியந்தம் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஆத்மாவா இருக்கட்டும், அல்லது புத்தி அது ஆத்மாவா இருக்கட்டும், அல்லது இவைகளுக்கெல்லாம் இதுவா இருக்கக்கூடிய பிராணன், அந்த பிராணம் தான் ஆத்மாவா இருக்கட்டும் அப்படின்னுட்டு சொல்ற. அதே மாதிரிலாம் எப்படிப்பட்டாக்க சார்வாக சொன்னமே, சார்வாக பட்சம் தேகாத்மாதிகள், அதுலயும் சில சில பேர் வரலாம், அது அந்த தொடர் இருக்கிறவா அப்படி. அல்லது பௌத்தான் சொல்றா, எப்பொழுதுமே ஞான சந்தானம் இருக்கு பாருங்க. இப்போ ஒரு க்ஷணத்துல ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானம் போயிடுறது, அடுத்த ஞானம் திருப்பி வருது, அடுத்த ஞானம் திருப்பி வருது, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு ஞானம் வந்துருக்கு. இந்த ஞானத்தினுடைய சந்ததி இருக்கு பாருங்க, தொடர்ச்சி, இதுதான் ஆத்மஸ்வரூபம். அதான் ஆசைப்படுறவா அவள்னா பௌத்த ஏகதேசிகள், அதாவது யாருனாக்கா யோகாச்சாரன். அந்த யோகாச்சாரன் ஞானமே ஆத்மான்னு சொல்றான். இன்னும் சில பேரு பௌத்த விசேஷாலே இருக்கா, பௌத்தா ஏகதேசிகள், அவன்லாம் என்ன பண்றான்னாக்கா பிரளய காலத்துல நாசமாகக்கூடிய ஞானம், ஞான சந்ததி. பிரளய காலம் வந்ததுன்னாக்கா அந்த ஞான சந்ததியும் போயிடும், அதுதான் ஆத்மா. முன்னாடி சொன்னவன் ஞான சந்ததி எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான், இவனும் பழைய காலத்துல இந்த ஞான சந்ததியும் அழிஞ்சு போயிடும். அவன்தான் அந்த ஆத்மா, அந்த அழிஞ்சு போகக்கூடிய ஞான சந்ததி இருக்கு, அதுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சில பௌத்தர் சொல்றார். இப்படி இந்த வேதங்கள்லாம் வரைச்ச இந்த அத்வைதிகள் இருக்காளோ, அவ ஒரு பட்சம் சொல்றா, மோக்ஷம் கிடைக்கிற பரியந்தம், மோக்ஷம் எவ்வளவு நாள் கிடைக்குமோ அவ்வளவு நாள் பரியந்தம் இந்த ஆத்மான்றவன் ஸ்திரமா இருப்பான், அந்த நித்தியத்துவம் அது பயிலும் நித்தியமா இருப்பான் அர்த்தம், அது பயிலும் நித்தியம்தான். எப்ப மோக்ஷம் கிடைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களே அந்த மோக்ஷம் கிடைக்கிற பரியந்தம் இருக்கக்கூடியவன் அவன் தான் ஆத்மா. மோட்சம் வந்ததுன்னு அவனையும் அழிஞ்சு போய் பிரம்மமா மாறிடுவான், பிரம்மமா மாறிடுவான். அந்த மாதிரிதான் அங்க வாக்கியம் அவளுடைய சித்தாந்த வாக்கியம், வேத வாக்கியம் கிடையாது, அவளே சொல்லிருக்காரு எல்லாம் கல்பிதம். அந்த மாதிரி இன்னொன்னு, இந்த அந்தந்த காரியத்துக்கு தேவையான விசாரங்கள் இருக்கு பாருங்க, அந்த விசாரத்திலேயே அது வந்து என்னக்கா, இது யாதவ பிரகாசர் சொல்றது. இது யாதவ பிரகாசர் சொல்றதுனாக்கா சத்து, சத்துன்னு ஒரு சொல்றது சொல்லப்படுறது, அதுதான் பிரம்மம். சத்து சத்து அப்படிங்க சன்மாத்திரம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது தான் அப்படின்றது பிரம்மம். அந்த பிரம்மம் இருக்கே அதுதான் உண்மை, அதனுடைய விசாரங்கள் தான் ஈஸ்வரன். அதே மாதிரி சேத்தனன், அந்த மாதிரி அசேதனன் அப்படின்னுட்டு மூணு அர்த்தம் இருக்கா. தன்மாத்திரமே பிரம்மம், அதனுடைய விசாரங்கள் இந்த மூணு, ஈஸ்வரனா இருப்பான், அசேதனமா இருக்கும் அந்த சத்து, அது மாதிரி ஜீவனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாஷகாரர் கண்ணாமனா கண்டனம் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்றான்னா இந்த கண்டனம் எல்லாம் வர்றதுனால ஈஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது அந்த பிரம்ம சன்மாத்திரமான பிரம்மம் இருக்கு, அதுங்கிட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கு. என்ன சக்தி? ஈஸ்வர சக்தி. அது மாதிரி சேதன சக்தி, அச்சேதன சக்தி, இந்த மாதிரியாக சூக்மமா இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தி தான் இந்த இடத்துல பிரபஞ்சமா மாறுறது. அதுக்கு உதாரணம் அவ சொல்றா, சமுத்திர பேனதரங்க ஞானியன அப்படிங்கிறார்.
சமுத்திரத்துல அந்த நுர வழியா வரும். நுரங்கிறது தேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனம் அதே மாதிரி தரங்கம்னாக்க அலைகள், அந்த மாதிரி ஜலம் வசதாக என்ன இருக்கு, சமுத்திரத்துல ஜலம் தான் இருக்கு. அந்த ஜலமே அலையா மாறுறது, கொப்பரமா மாறுறது. திருப்புள்ளாணி அது மாதிரி மகாபலிபுரம் அதெல்லாம் போய் ரெண்டு வருஷம் திருத்தம் வந்துருக்கேன். அங்கெல்லாம் போனோம்னாக்க அந்த ஜலமானது அப்படியே குப்பளம் குப்பளமா வரும், அவாய் நுரையா வரும். ஒரே சமுத்திரத்துல அந்த ஜலத்தினுடைய விசாரங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இதுவா இருக்கு, அலையா மாறுறது, இதெல்லாம் இருக்கக்கூடியது. அந்த மாதிரியா இருக்கக்கூடியது தான் பிரம்மம். அதாவது பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதான் சன்மாத்திரம். அதுலேயே இந்த மாதிரி நுரை நுரை எத்தனை அழிப்போம், கொஞ்ச நேரம் வைப்போம், அப்புறம் அந்த நுரையானது வெடிச்சு போயிடும். அதான் மொட்டை மொட்டையா வரும், அந்த நுரை போயிடும். அது மாதிரி அலை அலை அடிச்சுட்டே இருக்கும். உண்மையிலேயே அலை காத்து காத்துனால அலை அலையா நமக்கு தோன்றது. ஜலம் வந்து அரிசி கூட போடுறது. இதெல்லாம் உண்மையிலேயே ஜலத்தினுடைய விசாரம் தானே. அந்த மாதிரியாக சன்மாத்திரம் வந்து பார்ப்போம். அந்த பிரம்மத்தினுடைய விசாரங்கள் இதற்காட்டிலும் வேற ஒண்ணு தனியா கிடையவே கிடையாது, தனியா ஒண்ணு கிடையாது. அதனால அதனால ஏத்துக்கணும் அப்படின்னு யாதவ பிரகாசர் அவர் சொல்றார். யாதவ பிரகாசருடைய இதெல்லாம் அப்படி இருக்கு. இவெல்லாம் சொல்றதுன்னா ஜீவனையே எல்லாரும் படுத்தி எடுக்கிறார். அங்கதான் சொல்றார். ஒவ்வொருத்தரும் நம்மளே அனுபவிச்சுட்டு இருக்கோம். லோகத்துல நம்மளே அனுபவிக்கிறோம். என் உடம்பு, என் கை, என் கால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொன்ன போன சொல்ல அப்படி சொல்லச்ச அது ஜீவனே இல்லை, தேகமே ஜீவன் தான். நான் ஏற்கனவே நம்ம அந்த உபலப்பேதி இடத்துல பார்த்தோம், ரெண்டாம் பாகத்துல ரெண்டாம் அத்தியாயம் ரெண்டாம் பாகத்துல என்ன பார்த்தோம், இது பார்க்கிறமே ஞானம் அப்படின்னாக்கா கடமகம் ஜானாமி, நான் கடத்தை தெரிந்து கொள்கிறேன். இப்ப நான் வேற, கடம்ங்கிறது ஒரு அச்சேதனம் வேற, ஜானாமிங்கிறதுனால ஞானம் வேற. இப்படி மூணு இருக்கு, ஞானம் நேயம் ஞாத்தா, இது மூணு பிரிஞ்சு இருக்கு. லோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிக்கிறத போய் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிக்கப்படாத நானே ஞானம் அப்படின்றாலே இது நியாயமா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்னொன்னு சொல்லி ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிருக்கு. நித்தியம் அஜவ் அப்படின்னா சொல்லிட்டு போயிருக்கு. பிறப்பே அற்றான் நஜாயத்தே மிருகதேவா இப்பிருக்கு. நித்தியோ நித்தியானாம் சேதனஸ்தேதனானாம் அப்படின்னா வாக்கியம். பரமாத்மாவும் நித்தியமா இருக்கான், ஜீவன்களும் நித்தியமா இருக்கா அப்படின்னா ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிருக்கு. அப்படி சொல்லிட்டு போயிருச்சு. விருத்தமாக அதுக்கு விருத்தமாக வந்து மோட்ச பரியந்தம் தான் இவன் இருப்பான், அதுக்கப்புறம் ஜீவனே போயிடுவான். இது எப்படின்னு புரியல அவ சொல்றது. என்ன வாதம் இது? இந்த மாதிரி வாதமே வரக்கூடாது. இதான் அவ சொல்றா. இந்த மாதிரி மாத்தி 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 எல்லாம் சொல்லிட்டு இருக்கா நிறைய பேர். அவள்தெல்லாம் பாதம் தோஷம் அதெல்லாம் வருது. பாதம் என்ன அப்படின்னாக்கா பிரத்யக்ஷமா பார்க்கிற பாதம். அது மாதிரி பிரபல பிரமாணம் ஸ்ருதி, ஸ்ருதியினால பாதம் வருது. லோகத்துல போல பிரத்யக்ஷத்தினால பாதம் வருது. அது மாதிரி தோஷம் இருக்கு. என்ன தோஷம் அப்படின்னாக்கா நம்ம வந்து லோகத்துல வந்து இந்த இது பாக்குறோம் பாருங்கோ, என்ன சொல்றது, இது நெரு அயப்பிண்டம் இரும்பு குண்டா இருக்கும், இரும்பாலான பந்து. அந்த பந்தை வந்து நாம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் இவன் காய்ச்சுவோம், நெருக்கில போட்டு நல்லா காய்ச்சுவோம். காய்ச்சினாக்க அது எப்படி இருக்கும் தெரியுமா, செக்கு நெருப்பு மாதிரியே இருக்கும், நெருப்பு மாதிரியே இருக்கும். அப்படியே
ஆனால் உண்மையிலே நெருப்பானா அது நெருப்பு இல்லை, அதனுடைய சேர்க்கை தான். அக்னியினுடைய சேர்க்கை வந்ததுனால அது நெருப்பா தெரியுது. அக்னியினுடைய சேர்க்கையினால அது அப்படியே நெருப்பு பிழம்பா தெரியும். அக்னி பிழம்பா, உண்மையிலேயே அக்னி கிடையாது. அது என்னது அப்படின்னாக்கா, அக்னியினுடைய சேர்க்கையினால அந்த மாதிரி தோன்றது. அத மாதிரி என்ன விபரீதமான ஞானம் இவாளுக்கு வந்துருச்சு. தேகத்தோடு சேர்ந்து இருக்கிறத பார்த்துச்சோ தேகமே ஆத்மா, ஞானத்தோடு சேர்ந்து இருக்கிறத பார்த்து ஞானமே ஆத்மா, இந்திரியத்தோடு சேர்ந்து இருக்கிறத பார்த்து இந்திரியமே ஆத்மா, இந்த மாதிரி எல்லாம் அவ கல்பிக்கிறார். அது தோஷம், அது பிரமம், அந்த மாதிரி பிரமம் வருது. அதனால அந்த மாதிரி இவாளுக்கு தோஷங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் இல்லாம வந்து பிரத்யக்ஷம் நீ சொன்னீங்கனாக்கா அதுக்கு தோஷம் வரும், அனுமானம் சொன்னாக்கா பாதம். ஆனா வேதத்துல சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமே தோஷம் வராது, எதுவுமே தோஷம் வராது. வேதம்ன்றது பாதமோ தோஷமோ எதுவுமே இல்லாதது. பாதமோ தோஷமோ எதுவுமே இல்லாத இந்த இது ஸ்ருதி, அந்த ஸ்ருதிகளால இந்த ஜீவனானவன் நித்தியம் அப்படின்ட்டு ஸ்தாபிக்கப்படுறான். அதனால இது இதனால் சொன்னமே சார்வாகன், சார்வாகாலேயே ஞானமே ஆத்மா, இந்திரியமே ஆத்மா, மனசே ஆத்மா, அது மாதிரி உடம்பே ஆத்மா, எப்படின்னா சொல்றாரோ இல்லையோ அவா பட்சம், அத்வைதிகள் பட்சம், பௌத்தா சொல்லக்கூடிய ஞானமே விஞ்ஞானமே ஆத்மா, விஞ்ஞானாத்மாதி, அந்த மாதிரி பிரணயம் வரைச்ச அந்த விஞ்ஞானாத்மாவோட சந்ததி தான், விஞ்ஞான சந்ததி, விஞ்ஞானத்தினுடைய தொடர்ச்சி, அதுவே ஆத்மான்னு சொல்றார். அது அந்த மாதிரி விஞ்ஞான பிரணய காலத்துல போயிடும்னா சொல்ற, இந்த மாதிரி அவ சொல்ற வாதங்கள் எல்லாம் தூரமா தள்ளப்பட்டது. ஏன் அப்படின்னா ஸ்ருதி அந்த மாதிரியான சொல்லிடுச்சு. ஸ்ருதி நித்தியமா இருக்கிறத சொன்னது அதுக்கு விரோதமா எதுவும் நம்ம சொல்லக்கூடாது, எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. அதை வச்சுட்டுதான் பார்க்கணும். இங்க ஸ்ருதி சொல்லிடுச்சோம் நித்தியம் அப்படின்னு, பிறப்பு இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுச்சோம். அதெல்லாம் சொல்லிடுச்சோம்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாக்கியார்த்தம் சொல்லணும். அந்த ஸ்ருதிக்கு விருத்தமாக எந்த ஒரு தத்துவத்தையும் நாம கல்பிக்க கூடாது. அதை இங்க சொல்றேன், ஏற்கனவே இதெல்லாம் சொன்ன விஷயங்களே, சொன்ன விஷயங்களையே திருப்பி விவரமா சொல்றேன். இங்க பாருங்க, தேகம் தேகாதிரேகே சதவதி நிகித பிராணபுத்தியக்ஷரூபம் தீசந்தானஞ்ச நித்யம் பிரணய விணயினம் ஸ்தாஸ்னுமபி ஆபவர்க்காத் திண்டீராபம் சதத்தௌ அவிதத விக்ருதௌ ஜீவமிச்சந்தயித்தம் நிர்தூத தூரமத்ர ஸ்ருதிபிரதவத் பாததோஷோஜிதாபிஹி அப்படின்னு சொல்கிறேன். தேகம், தேகமே ஆத்மா அப்படின்னு ஒரு பட்சம், இது சார்வாக சொல்லக்கூடிய பட்சம். அடுத்தது தேகாதி ரேகை, தேகத்தை காற்றிலும் வேறுபட்டது. ஆனால் எப்படி இருக்கும் தெரியுமா, ததவதி பார்த்தீங்கன்னா தேகம், தேகம் இருக்கிற பர்யந்தம், தேகம் இருக்கிற பர்யந்தம் நியத்தமா இருக்கக்கூடிய பிராணு ஆத்மாவா இருக்கட்டும், பிராணம் இருந்தால் தான் தேகம் இருக்கும். அதனால அந்த பிராணன் தேகம் இருக்கிறவங்க பிராணன், அந்த பிராணனை ஆத்மா அப்படின்னு ஒரு சார்வாக்கன் சொல்லுவான். இன்னொரு சார்வாக்கன் இல்ல புத்தி, அந்த புத்தி உடம்பு இருக்கிறதுதான் இருக்கு, ஒருத்தன் போயிட்டான்னாக்க புத்தி வேலை செய்யலையே, அதனால புத்தி தான் ஆத்மா அப்படின்னு ஒரு பட்சம். இல்லை இல்லை இந்திரியந்தான், இந்திரியம் தான் மனசு, பதினோரு இந்திரியங்கள்னு சொல்ல போறேன் அடுத்த பாகத்துல, அதனால இந்திரியங்கள் தான் இருந்துட்டு போட்டுறேன் ஆத்மாவை அப்படின்னு நான் வாசிக்கிறேன்.
அதே மாதிரியாக தி சந்தானஞ்ச நித்தியம், தி சந்ததி ஞான சந்ததி அதுதான் நித்தியமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயானத்வாதி பௌத்த ஏகதேசிகர் சந்ததி சந்ததின்றார். ஞானம் கிணிக்கும், ஆனால் அதில் தொடர்ச்சின்னு ஒன்று கொள்ளியோ அந்த தொடர்ச்சி நித்தியம்ன்றார். தொடர்ச்சி நித்தியம் அப்படின்னு வாசிக்கிறார். அதையே நன்னா கண்டனம் பண்ணிட்டோம். நம்ம இதுல சமுதாய அதிகரணத்துல சமுதாயம் ஸ்பஷ்டமா கண்டனம் பண்ணியாச்சு. அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடிய தப்பு. அதே மாதிரியாக பிரளய விளையினம், பிரளயத்துல விளையத்தை அடையல் நாசத்தை அடையல். பிரளயம் அப்படின்னாலே நடத்தும் முடிவு. அதுல இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே ஞானீக சுரூபன்றது ஞான சந்ததி, அது அந்த சமயத்துல போயிடும். பழைய காலத்துல நாசத்தை அடைஞ்சிடும் எப்படின்றது பௌத்தாத ஏகதேசிகள் அதான் சொல்றது. தேசிகன் எத்தனை விதவிதமான பாதங்கள் எல்லாம் அவர் பார்த்த எத்தனை கிரந்தங்கள், அத்தனை கிரந்தங்களையும் வச்சு அர்த்தகாசம் சேர்க்கிறேன். அடுத்தது அத்வைத பக்ஷம் சாஸ்திரம் அப்படி நித்தியம்தான், நித்தியம் ஸ்திரமா நிற்பான். எவ்வளவு நாள் ஆ அப்பவர்க்கா அப்பவர்க்க பரியம் தந்தான். அப்பவர்க்கா மோட்சம், மோட்சம் கிடைக்கிற பரியம் தந்தான். அவன் நிலைச்சு நிற்பான், அது பரியம் தந்தான் இருப்பான், வேற எதுவும் இருக்க மாட்டான். அப்புறம் போயிடுவான் எப்படின்னு சொல்ற அத்வைத பக்ஷம். அடுத்தது யாதவ பிரகாசர் சொல்றது சதப்தவு சத்து அப்படின்னா சன்மாத்திரம், அதான் பிரம்மம். அதுவே அப்தவ் அப்படின்னாக்க சமுத்திரம், ஒரு சன்மாத்திரமாகிற ஒரு பிரம்மம், அதுதான் சாகரமே. அந்த சாகரத்துல திண்டீராபம் அபிஜத விகிருதம், அதுக்கு விகிருதின்றதே கிடையாது. பிரம்மத்துக்கு விகாரம் கிடையாது, பிரம்மத்துக்கு விகாரம்ன்றது கிடையாது, பரிணாமம் கிடையாது. அதுல அந்த மாதிரி பிரம்மத்துக்கு கிடையாது அவிஜத விகிருதம். ஆனால் அதுல ஒரு விகாரம் மாதிரி தெரியுது. எது அப்படின்னாக்க திண்டீராபம், திண்டீராபம்னாக்க திண்டீரத்துக்கு சமன் அர்த்தம். திண்டீரம்னாக்கா அந்த நுரை சொன்ன பாருங்கோ, நுரையா இருக்கு கொக்குளம் நுரை, அதெல்லாம் நம்ம பாக்குற மொழி கிணத்துல சமுத்திரத்துல அதை அடிச்சுன்னு வச்சு அந்த நுரையா இருக்கும். அந்த நுரை அந்த மாதிரி இருக்கான், அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் ஜீவன். இவெல்லாம் யாதவ பிரகாசத்துடைய மதத்தை சேர்ந்தவா. இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம பக்கம் இருக்கிறவாள்ல தெற்க பார்த்தோம்னாக்க அத்வைதிகள் விசிஷ்டாத்வைதிகள் வேதிகள் தான், பாஸ்கர பட்சம் பேதாபேதாவெல்லாம் போயிடுச்சு. வடக்க போனோம்னாக்கா அங்க வந்து ஸ்ரீ வல்லபாச்சாரிய சம்பிரதாயம், சுவாமிநாராயண சம்பிரதாயம், அது மாதிரிலாம் இருக்கு. அவள் சாஸ்திர பத்தியா அவ பாக்கல, அவ பக்தி வேதத்துல பக்தி மார்க்கத்துல போயிட்டு இருப்பா, அவள் அந்த மாதிரி இருப்பா. நல்லா வாழ்க வாசிக்கிறான்னு சொல்றான் அந்த மாதிரி. அது மாதிரி யாதவ பிரகாசருடைய பட்சம் அப்படி இருக்கு. இந்த மாதிரி இதரபத்து, இதரபத்து என்ன அர்த்தம், இந்த ஜீவனையே அந்நதா அந்நதா அங்கீகுருத்தி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றார், தனக்கு தோணுனா மாதிரி எல்லாம் கற்பிக்கிறார். இந்த மாதிரி வாத்தியந்திரங்கள் வாதிகள் நிறைய பேர் வாதிகள் இருக்கா, அவ மாத்தி மாத்தி நிறைய சொல்லிட்டு போயிருக்க. அப்படிப்பட்ட அவனால சொல்ல சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது அத்தனை பட்சங்களையும் பட்சங்களும் அடிக்கப்பட்டது தள்ளப்பட்டது. இதுல எதனால என்ன பாத தோஷ புத்தி தாபி, பாதம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், பிரபல பிரமாணத்தினால பாதிதமாயிரு. பிரபல பிரமாணம் என்னது, பிரத்யக்ஷ பிரமாணமோ அல்லது ஸ்ருதியோ நேர பிரத்யக்ஷமா அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதனாலையும் தள்ளப்படும். அதுவும் வேண்டாம் சாட்சா ஸ்ருதி, அந்த ஸ்ருதியினால தள்ளப்படுறது பாதிதம். இவருடைய வாதங்கள் எல்லாம் அந்த வாதங்கள்லாம் பிரபலமான ஸ்ருதியினால தள்ளப்படுகிறது. அது அம்மன் தோஷம் அப்படின்னாக்க ஒரு இரும்பு குண்டு, குண்டா ஒரு இரும்பு இருக்கும், இரும்பு பந்து, அதை வந்து அக்னியில நல்லா இது பண்றோம்,
அப்படியே என்ன சுடு பண்ண சுடு பண்ண சுடு பண்ண அது அப்படியே நெருப்பு மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அது கருமான்லாம் இருக்கான் பாருங்க, அவ கடையெல்லாம் போனோம்னாக்கா அப்படியே இந்த கத்தி இருக்கும், கத்தியை வந்து நல்லா நெருப்புற காட்சி அடிக்க ஆரம்பிச்சானு சிவச்சிவேன்னு இருக்கும். அது இந்த குடிஞ்சு அடிச்சு 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 அதுக்காக கூறா ஆக்குவா, சூக்ஷமா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதுக்கு எவ்வளோ கோலோ அது நல்லா தணல்ல தப்பிக்கிறதோ அப்போ அது ஷேப்பா வரணும். அது அதனால அந்த மாதிரி இருக்குச்ச உண்மையிலே அது அக்னி இல்லை, அது இரும்பு கொண்டு தான். அக்னியினுடைய சேர்க்கையினால அது அக்னி பிழம்பு மாதிரி தெரியுது, அக்னி பிழம்பு மாதிரி தெரியுது. அதனால அது அக்னின்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரி தோஷம் அது. அது மாதிரி இந்த மாதிரி பாதித உஜிதா உஜிதம்னு சக்தம்னு அர்த்தம், தியாகம் அதையெல்லாம் விடப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? சுருதிகளுக்கு பாதமோ தோஷமோ வரவே வராது. ஏன்னா இந்த பாதம் தோஷம்னா எங்க வரும் தெரியுமோ? மனுஷாளுக்கு தான் வரும். ஏன்னா நமக்கு அஜ்ஞானம் நிறைய, அதனால நம்ம சொல்ற வார்த்தைகள் நம்ம கற்றுக்கிறது இதுக்கெல்லாம் நிறைய விரோதங்கள் வரும். ஆனால் இந்த வேதம் இருக்கோல்லையோ அந்த வேதத்துக்கு எந்த ஒரு பாதமும் வராது, எந்த ஒரு தோஷமும் வராது. ஏன்னா இவைகள்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் கடையிலே கிடையாது. ஏன்னா அது நித்திய அபூர்விஷயம், அபூர்விஷயமான ஒரு புருஷனால பண்ணப்பட்டதுன்னாக்கா புருஷன் சொல்ற வாக்கியங்கள் சிலது உண்மையா இருக்கலாம், சிலது பொய்யா இருக்கலாம். அதனாலதான் ஆப்த வாக்கியம் பிரமாணம்ன்ற லோகத்துல ரொம்ப வேண்டியவாடா இருந்தாக்கா நமக்கு என்ன பிரமாணமா இருக்கும் சொல்றதெல்லாம் ஒரு ஆச்சாரிய உபதேசிக்கிறார். அது அத்தனையும் நமக்கு சுத்தமா நிம்மதியா இருக்கு, அது தோஷமே இருக்காது. அதே ரோட்ல போறேன் நம்மளே ரோடு கேட்கலாம் என்னன்னு சேரிஸ்ட் சக்கரபக்தி இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வழியை காமிச்சு போயிடுவோம். நம்ம அதை போனோம்னா என்ன ஆகும்? நம்ம அல்லாடிடுவோம். அதனால என்ன வழி சரியா இருக்காது. ஏன்னா அவனுடைய புத்தி நீச்ச புத்தி. அதனால லோகத்துல எல்லா நம்ம பிரயோகப்படுத்துற எல்லா வாக்கியங்களும் பிரமாணமா இருக்குன்னு சொல்ல முடியாது. வேதமும் அப்படிப்பட்டதில்லை, அத நித்தியம் அபூருஷேயம், புருஷனால பண்ணப்படாது. பெருமாளே என்ன சொல்ற, அது ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி ஸ்மரிச்சு அவர்கிட்ட ஒரு இருக்கு, அதை உபதேசிக்கிற சொல்ற ஒன்று. இதோ பிரம்மாணம் மிருதாரி பூர்வம் வேதாந்த கிருஷ்ணை திரிகிணோரி வேதாந்த திருமான் திரிகிணோரி கிருஷ்ணை அப்படின்றோம். பிரம்மாவை வந்து சிருஷ்டிக்கிறார் பெருமாள், அதுக்கப்புறம் அவனுக்கு வேதத்தெல்லாம் கொடுக்கற உபதேசிக்கிற சிருஷ்டி பண்ணி கொடுக்கல உபதேசிக்கிற, அதுதான் சொல்லப்பட்டது. அதனால அபூர்வமா இருக்கிறதுனால இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வரவே வராது. ஏன்னா பிரத்யக்ஷத்துல தோஷம் வரும், ஒரு வழக்கு இருந்துட்டே இருக்கு, வழக்கு இருந்துட்டே இருக்கு. அதனுடைய ஜுவாலையை நாம பார்க்கணும், ஜுவாலையை பார்க்கணும். ஜுவாலையை பார்த்து அப்பா அப்பேன்னு பார்த்துன்னு இருக்கேன், ஒரே மாதிரி ஜுவாலை இருக்கு பாரு, அங்கே ஜுவாலை வழக்கு ஒரே மாதிரி எரியிறது, உண்மையிலே ஒரே மாதிரி எரியல. திறமையும் கொஞ்சம் பெருசா தெரியும், கொஞ்சம் சின்ன சிறுசா தெரியும். அதனால அந்த பிரத்யக்ஷம் கூட பாதிதம் இல்ல. அனுமானம் அப்படின்னு சொன்னாக்கா அனுமானமும் அந்த மாதிரிதான். அனுமானம் கூட எப்படி சொன்னாலும் சரி அது பாதிதமாயிடும். ஏன்னா நீங்க உங்க புத்தி சூக்ஷத்தினால ஒரு அனுமானத்தை சொன்னா நான் எங்க எப்படி இருக்கிறதுனால நான் தெரியப்படிப்பேன், நான் சொல்ற அனுமானத்தை நீங்களே திருப்பி கொடுத்துடலாம். ஏன்னா தர்க்கம் என்ன அத்துதிஷ்டிதம் அத நிக்காது. அதனால இந்த மாதிரி அவ பிரத்யக்ஷமோ அனுமானமோ பாதிதமாகலாம், ஆனால் ஸ்ருதி இல்லாத மாதிரி பாதம் பண்ணவே முடியாது, எல்லாம் சரியானது. அதனால அப்படிப்பட்ட பாத தோஷ புத்திதாபிகி ஸ்ருதி ஸ்ருதிகளால இத்தம் ஸ்ருதினு சொன்னதுனால என்ன எடுத்துனாக்க நித்திய வளர்த்தியா நாம் தேதர சேதனானாம் ஏகோ குணாம் யோகதாதி காமான் ஞாக்கியம் தோஜோ ஈசனீஷோ மஜாய் தேமரிய தேவா தச்சது மாதிரி வாக்கியங்கள் இங்கெல்லாம்
அந்த ஜீவனுக்கு ஆத்மாவுக்கு சக்தி கிடையாது, உற்பத்தி இல்லை, பிறப்பு இல்லை, அவன் இறப்பு இல்லை, அவன் நித்தியன், அவன் பிறக்க மாட்டான் அப்படின்லாம் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு ஸ்பஷ்டமா சொல்லிச்ச அதுக்கு விருத்தமாக இதை சொல்லக்கூடாது, அது தவறு. அதனால சுருதிகி இந்த மாதிரி வாக்கியங்கள், அது மட்டுமா ஸ்மிருதி இத்திஹாசம் புராணம் இவையெல்லாம் அந்த ஜீவாத்மாவை நித்தியமாக கீதா பாஷத்துல கீதையில பகவத் கீதையில இரண்டாவது அத்தியாயம் முழுக்க நித்தியமா சாட்சியம் போற என்ன ஜீவன்றவன் எப்போ கீதா பாஷ சிவசுமரத்துல கருணாகராச இன்னும் நடந்துட்டு இருக்கோம், நிறைய பேர் சொல்லணும், 4 மணிக்கு ஆரம்பிச்சா அதே 5:10 இன்னும் சேர்ந்துருந்தேன். அப்போ இந்த மஜாயத்தே மிருகதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான பூய அஜோடித் அஸ்வதோயம் புராணம் நகன்யதே அன்யமானே சரீரே அப்படின்னு ஸ்லோகம். இதெல்லாம் இது பண்ணி நித்தியத்துவம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க பெருமாள் சொல்றது, நகன்யதே அன்யமானே சரீரே, உடம்பு போகும் ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனுக்கு என்னைக்கும் நாசம் இல்லை. அந்த மாதிரிலாம் ஸ்பஷ்டமா ஸ்மிருதிகள்னா உபபிரமணங்கள் அவைகள்லாம் சொல்றது இல்லை. அவ்வளவு பிரமாணம் சொன்னதை கூட ஏத்துக்காம இந்த இடத்துல ஜீவன் மோட்ச பரியந்தம் தான் நிச்சயமா இருப்பான், அப்புறம் போயிடுவான் அப்படின்னு கற்பிக்கிறாளே, அப்புறம் திருமால் வாக்கியத்துக்கு என்ன பிரயோஜனம், என்ன இது இருக்கு சொல்லுங்க. அதனால இந்த உபபிரமணங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தினாலையும் இந்த வாதமானது யுத்தம் இது பார்த்தீங்கன்னா சித்தாந்தம் சொல்றதுமே, முதல் ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்பட்டது கண்டனம். அந்த யார் யார் ஜீவனை அனித்தியம் சொல்றாரோ அவருடைய மதம் அத்தனையும் கண்டிக்கப்பட்டது. அதனால அத்த இந்த ஜீவனத்துல தூரம் நிர்தூதாக அதாவது பக்கத்துல உள்ள தூரமா தள்ளி நிரசனம் பண்ணிட்டோம், நிரசனம் பண்ணி அவளுக்கு இது சரி என்ன, அவளுடைய பட்சம் அத்தனையும் தள்ளப்பட்டது, ஒண்ணு கூட நிறைய நிக்கல. அதனால நீங்க வந்து ஆத்மஸ்வரூபத்தை எப்படி நீங்க சொன்னாலும் சரி, ஸ்ருதி சொன்ன மாதிரி சொல்லுங்க, அப்ப ஏற்றுக்கணும். வேறும் சொல்லாத எல்லாரும் ஒரு கஷ்டத்தை நீங்க மாற்றி சொன்னாக்கா அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சொல்ல முடித்தோம். இப்படி 4 ஸ்லோகங்கள்னால இது மாதிரியாக ஆத்மா நித்தியமானவன், அவனுக்கு பிறப்புங்கிறது என்னதுன்னாக்க இந்திரியம், அது மாதிரி உடம்பு பிராணன் இவைகள் எல்லாம் சேர்த்து விடுறது தான், அவன் சேர்த்து விடுறது, அந்த மாதிரி சேர்த்து விடுறதுனால இவன் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகதுக்காரிகளின் கர்மானுகுணமாக அனுபவிப்பான், அல்லது உபாயத்தை அனுஷ்டித்து மோட்சத்தை அடைவான், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு. அதுலேயும் இன்னொரு சுவாரஸ்யம் சொல்ற கேட்கணும் சொல்லட்டும், சாதாரண அச்சேதனங்களுக்கு எல்லாம் சுவாவ நிதாபாவம், சுரூப நிதாபாவம், சுரூபமே மாறிடும், மண் இருக்கிறது கடமா மாறிடும், சுரூபமே மாறிடும். ஆனால் ஆத்மஸ்வரூபம் இருக்கு அதுக்கு மாத்திரம் சுரூப நிதாபாவம் கிடையாது, சுவாவ நிதாபாவம், சுபாவம் மாறவே கூடாது, சுரூபம் மாறவே கூடாது, நமக்கு சுபாவம் மட்டும் மாறும். எப்படி சுபாவம்னா ஞானம், அதனுடைய சங்கோச விசாசங்கள், அந்த சங்கோச விசாசங்கள் தான் இந்த ஜீவனுக்கு ஒரு உற்பத்தி மாதிரி, அதுதான் பிரமாணம் பண்றேன். இந்த மாதிரி உடம்ப கொடுத்து இந்திரியத்தை சேர்த்து வச்சு நம்மளோட நமக்கு ஞானத்தை அவளுடைய பண்ணிபாவத்தின் அனுகுணமாக ஐயோ பண்டிதன் வச்சேன், ஒருத்தன் மத்தியம பண்டிதன், இன்னொருத்தன் ஒண்ணுமே தெரியாத பாமரன், அந்த மாதிரிலாம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்ம புண்ணியபாபமாக எம்பெருமான் சங்கோச விகாசங்களை பண்றான் அப்படின்லாம் சொல்லி இந்த ஆத்மாவானது நித்தியம் அப்படின்னு சாதிச்சுட்டேன். இதை பாருங்க இந்த ஸ்லோகத்தை, தேகம் தேகாதிரேகே ததபதி நிகத பிராண புத்தியக்ஷ ரூபம் தேசம் தானம் நித்தியம் பிரளய வளையினம்
சாப்னமத்யாபவர்க்காத் திண்டீராபம் சதத்தவு அவிதத விகிருதவு ஜீவமிச்சந்தயுத்தம் நிர்தூதாதூரமத்த ஸ்ருதிபிருதரவது பாததோஷோஜிதாபிஹி. இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான், அந்த சூத்திரத்தையும் ஞாபகம். நாத்மா சுதேஹே நித்யத்வாச்சதாத்யஹ. நான் ஆத்மா சுதே, நான் ஆத்மா, ஆத்மாவானவன் உற்பத்திமான் அல்ல, அதாவது பிறக்கப்படுவது இல்லை, பெருமானால சிருஷ்டிக்கப்படுவது இல்லை இந்த ஆத்மா. ஏன் சுதே சொல்லி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு மஜாயதே மிருகதேவா விபஸ்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்படி ஸ்பஷ்டமா சொல்லிட்டதுனால இந்த ஆத்மாவானவர் உற்பத்தி ஆத்மா உற்பத்தியை உடையவன் அல்ல, உற்பத்தியே சிருஷ்டிக்கப்படுவது இல்லை. இது உற்பத்தி நிரோதம், உற்பத்தியை நிஷேதப்படுகிறது. அடுத்தது அங்கே நித்தியத்துவத்த காவ்யா சுதேக ஏகவச்சனம், காவ்யாக்க பகுவச்சனம், பல ஸ்ருதிகள் அவையெல்லாம் என்ன பண்ணிச்சு, நித்தியத்துவத்தை போதிக்கிறது. எப்பொழுதும் இந்த ஜீவனானவன் நித்தியமாகவே இருக்கான், நித்தியமாய் இருக்கான் அப்படின்றது இந்த இதனால சொல்லப்படுறது. அதனால ஆத்மா சுதே, ஆத்மா ந உற்பத்தியதே, அவன் சிருஷ்டிக்கப்படுவது இல்லை ஆகாசங்கள் மாதிரி. ஏன்னா சுதியே சுதே சுதி சொல்லிடுது நஜாயதே மகிதேவா ஞாகியம் துவாவஜவ் அஜவ் அப்படின்னு பிறப்பே அற்றவன். அதனால அதே மாதிரி காவ்யா நித்தியத்வாத்தன உற்பத்தியது, அவன் நித்தியமாகவே இருக்கிறதுனால உற்பத்தி உடையவன் அல்ல, சிருஷ்டிக்கப்படுவது அல்ல. ஏன்னாக்கா தாத்தியா என்ன சுதேகம் சொன்னோம் இல்லையோ அங்க ஏகவச்சனம், இங்க தாத்தியான் பகுச்சம். பல ஸ்ருதிகள் வலிய ஸ்ருதிகள் ஜீவனுக்கு நித்தியத்துவத்தை ஸ்பஷ்டமா போதிக்கிறது, ஸ்பஷ்டமா போதிக்கிறதுனால அதை அப்படியே. அதனால சூத்திரகாரனுடைய திருவுள்ளம், வேதத்தினுடைய திருவுள்ளம், கீதையினுடைய திருவுள்ளம், புராணம், இதிகாசம், உபபிரம்மம் எல்லாத்தினுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜீவனுக்கு உற்பத்தின்றதே கிடையாது, நித்தியமாக ஆத்மஸ்வரூபத்துல ஒரு விகாரமும் இல்லாமல். அதே ஞானகம் கோதி விகாசத்தோட பத்ததசையில இவன் இருப்பான் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.